மேடம் மேடம் ஏய் நான் கேட்கிற விஷயத்தை கரெக்டா பண்ணணும் இல்ல சங்கரத்துக்கு போயிட்டே இருப்பேன் யாரா நீ உனக்கு என்ன வேணும் நான் யாரா நான் யாருன்னு தெரியல நான் தான் ரிப்போர்ட்டர் தெரியலையா நீ ரிப்போர்ட்டர் இல்ல நீ யாருன்னு சொல்லு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட உண்மையிலே நீ கிளவர் தான் நீ இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடி பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் ரிப்போர்ட்டர் இல்ல தான் ஆனா உன்னுடைய தீவிர ஃபேன் நீ ஃபேனே இல்ல என்ன சொன்ன? ஏய் தப்பு 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 ஏய் என்ன சொன்ன நீ? அத சொல்லாத. அந்த வார்த்தைய நான் காதுல கேட்க கூடாது. ஏன் சொல்ற நீ? சொல்லாத. நான்டா சொல்லுவேன். நீ என்ன வெடிக்குது? சொல்லாத 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 சொல்லாத. என்ன வேணாலும் சொல்லு. உன்னோட ஃபேனல் மட்டும் சொல்லாத. நீ என்ன வேணாலும் சொல்லு. நான் கேட்பேன். ஆனா நான் உன்னோட ஃபேனல் மட்டும் சொல்லாத. நீ முதல் முதல் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண தெரியுமா? அன்னைக்கு முதல் லைக் போட்டவனே நான்தான். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன்னை நான் தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாதா நீ நம்மள இல்ல உன்னை பாக்குறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா சொல்றேன் கேளு என்ன மச்சான் உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான் தான் வரதுக்கு லேட் ஆகும்னு தெரியும்ல நீங்க கிளம்ப வேண்டியதானே சரி மச்சான் வண்டியில ஏறு நேரா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு தலைவன் பார்ட்டிக்கு போறோம் இல்ல மச்சான் நான் வர முடியாது ஏன் சேனல்ல இருந்து ஒரு ஹீரோயினா இன்டர்வியூ எடுக்க சொல்லிருக்காங்க அதனால நான் வர முடியாது மச்சான் டேய் இறங்குடா என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு போறான் ஏய் சொல்றா மச்சான் என் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகல மச்சான் சுத்தமா கையில காசு இல்லடா ஒரு 5000 பணம் தான் குடுற மச்சான் சரி மச்சான் நான் வரேன் மச்சான் வா மச்சான் வா மச்சான் நீ வரதுக்குள்ள நான் குளிச்சிட்டே வந்துட்டேன் சரி மச்சான் சரி 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 ஒன்றும் இல்லை என் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகல அதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை வச்சிரு கிளம்புற மச்சான் டைம் பறக்குற இங்க வா உனக்கு தான் ஜூஸ் வாங்கி வச்சிருக்கேன் குடி டைம் ஆயிடுச்சுடா குடிச்சிட்டு போடா குடி சாரி மச்சான் நீ போறத விட இன்டர்வியூக்கு நான் போறது தான் கரெக்டா இருக்கும் தலைவா நான் ஹீரோயினை பார்க்க கிளம்பிட்டேன் நான் மெசேஜ் போடுறது வந்துருங்க பன்னெண்டு வருஷம் ஃப்ரெண்டு உனக்காக கொலை மட்டும் வந்திருக்க தெரியுமா தெரியாது இப்போ தெரியுதோ நான் எவ்வளவு பெரிய சின்சியரான ஃபேன்னு டேய் நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்
என் ஃபேன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ற சொல்லு.